உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குருக்ஷேத்திர போருக்கு முன்பு அஸ்வத்தாமனையே சந்தேகித்த துரியோதனனுடைய கதையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத ஸ்டோரிஸ் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை முழுமையாக பாருங்க. அப்போதான் அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில கிருஷ்ணர் என்ன சூழ்ச்சி செஞ்சார் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொன்னாரு வள்ளுவர். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் நோய் எதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட வாழ்க்கையின் சந்தோஷத்தை சுக்குநூறாய் உடைத்து போடுவது சந்தேகம் தாங்க. அதுதான் நம்மளோட சந்தோஷத்தின் எதிரியாக இருக்க முடியும். நம்ம சந்தோஷத்தின் எதிரியை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம வளர்ச்சிக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை தேடிட்டு இருக்கோம். நம்ம கற்ற நீதி கதைகளை எல்லாம் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறையினரோட கைகளில் செல்போனை கொடுத்துட்டு அவங்க சரியா வளரவில்லை அப்படின்னு கவலைப்படுறோம். அடுத்த தலைமுறைக்கும் நீதி கதைகளையும் நம்மளோட இதிகாசங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்தால் நல்ல குணநலன்களோடு அவங்களும் வீறு நடை போடுவாங்க. அவங்களோட எதிர்காலமும் சந்தோஷத்தோடு இருக்கும். இதுக்கு மகாபாரதத்திலேயே மிகச்சிறந்த உதாரணம் இருக்குங்க. மகாபாரத போர்ல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்க போகுது அப்படின்றது உறுதியாகிவிட்டது. யுத்தம் நிகழப்போவதை நன்கு அறிந்த கிருஷ்ணர் துரியோதனன் கிட்ட சமாதானம் பேசுவதற்காக தூதுவனாக போறாரு. யுத்தம்னு வந்தா கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர், துரோணர், அவருடைய மகனான அஸ்வத்தாமன், கர்ணன் அப்படின்னு பல மாபெரும் வீரர்கள் சண்டையிடுவாங்க அப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அதுலயும் அஸ்வத்தாமன் சாகா வரம் பெற்றவர், சிரஞ்சீவியான அவரு துரியோதனன் பக்கம் சேனாதிபதியாக களமிறங்கினா பாண்டவர்களால எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் யோசிக்கிறாரு. அஸ்தினாபுரத்துக்கு தூதுவனாக சென்ற கிருஷ்ணர் துருராஷ்டிரன், துரியோதனன், கர்ணன், பீஷ்மர் அப்படின்னு பலரையும் சந்தித்து வணக்கம் தெரிவிச்சாரு. அஸ்வத்தாமனை பார்த்த கிருஷ்ணர் அவனை மட்டும் தனியா அழைக்கிறாரு. கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை மட்டும் தனியா அழைப்பதை துரியோதனன் பார்த்துட்டு இருந்தாரு. அஸ்வத்தாமன் கிட்ட நலம் விசாரித்த கிருஷ்ணர் தன்னோட விரல்ல இருந்த மோதிரத்தை நழுவ விடுறாரு. அது பூமியில விழுது. அதை குனிஞ்சு எடுக்கிறாரு அஸ்வத்தாமன். கிருஷ்ணர் கிட்ட மோதிரத்தை தரப்போன அஸ்வத்தாமனிடம் வானத்தை காட்டி கிருஷ்ணர் ஏதோ பேசிட்டு இருக்காரு. அஸ்வத்தாமனோ வானத்தை பாக்குறாரு. பிறகு கிருஷ்ணரோட விரல்ல மோதிரத்தையும் அணிவிச்சாரு அஸ்வத்தாமன். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த துரியோதனன், நான் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவேன், இது இந்த பூமி மற்றும் வானத்தின் மீது சத்தியம் அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட அஸ்வத்தாமனே கூறியதா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. இந்த சந்தேகத்தால அஸ்வத்தாமனை மகாபாரத போர்ல கடைசி வரைக்கும் சேனாதிபதியா துரியோதனன் நியமிக்கல. மகாபாரத போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 18 யுத்தத்துல துரியோதனன் பீமனால தாக்கப்பட்டு கால்கள் தொடைகள் எல்லாம் உடைந்து யுத்த களத்துல இருக்காரு. அப்ப அவரை அஸ்வத்தாமன் சந்திக்கிறாரு. நான் சிரஞ்சீவி வரம் பெற்றவன், என்னை சேனாதிபதியாக நியமித்திருந்தால் யுத்தத்தின் முடிவு மாறி இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்றாரு அஸ்வத்தாமன். அதுக்கு துரியோதனன் சொல்றாரு, நீதான் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணருக்கு சத்தியம் செய்து கொடுத்தாயே அப்படின்னு கேக்குறாரு. யார் சத்தியம் செய்தது அப்படின்னு கேட்ட அஸ்வத்தாமன் கேட்ட துரியோதனன் சொல்றாரு கிருஷ்ணர் தூது வந்தபோது நடந்த சம்பவத்தை பற்றி. இதை கேட்ட அஸ்வத்தாமன் விரக்தியில சிரிக்கிறாரு. கிருஷ்ணருடைய விரலில் இருந்த மோதிரம் கீழே விழுந்தது, அதை தான் எடுத்துக் கொடுத்தேன், சத்தியம் எதுவும் செய்யவில்லை, என் மீது சந்தேகப்பட்டு உன் தோல்வியை நீயே தேடிக்கொண்டாய், அப்பொழுதே இது பற்றி என்னிடம் கேட்டிருந்தால் நடந்தது தெரிந்திருக்கும், இதுவும் அந்த கிருஷ்ணருடைய விளையாட்டு தான் அப்படின்னு சொல்றாரு அஸ்வத்தாமன். சந்தேகம் ஏற்பட்டா உடனே அது பற்றி சம்பந்தப்பட்டவர்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணும். மனசுக்குள்ள உங்களுடைய சந்தேக விதையை தூவி யாருக்கும் தெரியாம வச்சிருந்தா நாளுக்கு நாள் அந்த சந்தேக விதை விருட்சமாக வளர்ந்து கொண்டே செல்லும். இதுதான் அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில சந்தேகத்தை விதைத்த கிருஷ்ணருடைய கதை. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களே வந்து சேரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கு, மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ கொடுத்துக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் நீங்க அங்க தாராளமா கேட்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.